லவ் சென்னை என்ற பிரைம் வீடியோஸ் வெப் சீரிஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த மாடர்ன் லவ் சென்னை வெப் சீரிஸை டைலர் டர்டன் மற்றும் கினோ ஃபீஸ்ட் தயாரித்திருக்காங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஆங்கர் எப்பவுமே ஆங்கிலத்தை போட்டு பெரட்டி எடுத்துருவாங்க. சார், என்ன கொஞ்சம் பெரட்ட சொன்னாங்க. நான் கொஞ்சம் அழகா நல்ல தமிழ்ல நான் உங்களை பார்த்துட்டு தமிழ் பேசுமா பேசாமோ அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனேன். குமார் ராஜா, நான் எனக்கு ஒரு புது நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது ஜென்ரலி ஐ எம் ட்ரெடிஷ்னல் மேன். கிட்டத்தட்ட மோர் தென் 50 இயர்ஸ் ஐ ஹவ் டன் மை ஃபில்ம்ஸ். நான் அவற்றை சொல்லுவேன், ஒரு ட்ரெடிஷனாக போகிறது பிரேக் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு. ரொட்டீனாக ஒரே ரோட்டில் போய்கிறது திசை திருப்பணும். திஸ் ஃபில்ம் இஸ் சேஞ்ச். இது வந்து இந்த ரொட்டீன் ஃபில்மிலேருந்து மாறுபட்டு நிற்குது. ரொம்ப அதில் ஆர்ட் பண்ண நம்ம விஜயலட்சுமி, ஆமாம் கிஷோர்லாம் அருமையானவன். நான் பார்த்துட்டேன் ஒரு லவுடெல்லாம் ஒரு ஆக்ஷனை இந்த மொபைலிட்டி இருக்கே, இது வந்து இப்போ பெரும்பாலும் இவ்வளோ பெரிய வைட் ஸ்க்ரீனில் லைட்டாக பண்ணால் கூட போதும். ஆனால் அதை சில ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலாம் பெரிய லவுடு ஆக்ஷன் இருக்கு. அது சொல்லிட்டு தான் ரொம்ப பார்த்தேன். வெரி சைலண்ட்டாக சின்ன மூமெண்ட்டு கூட வாட்ச் பண்ணுற மாதிரியே போமா. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, எனக்கு குமாரராஜாவே எனக்கு வித்தியாசமான மனுஷன். ஏன்னா நான் மை ட்ராக் இஸ் என்டைர்லி டிஃப்ரெண்ட். இவர் நிறைய கற்றுக்கணுங்க அப்படின்னு நினைப்பேன். நிஜமாக ஆளை பார்த்தேன் கடுக்காக வேற போட்டுக்கிட்டு இன்னையாவது. பட் படம் பண்ணும்போது ஒரு டிவிஷன் இருக்கும். ஈ காட் தட் திங்ஸ். சினிமா எடுத்தோம் கமர்ஷியலாக ஒன்று பண்ணி அதில் ஒரு ஆரவாரம் ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு கத்தியை தண்ணிக்குள்ளே போட்டால் இப்படி போகும். ஆரவாரம் இல்லாமல் அழகாக ஒரு காதல் கதை சொல்லலாம் அப்படிங்கிறது ஒருத்தான் நான் கற்றுக்கிட்டேன்.